கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவாக. நாளிலே தாராளிலே பகுதியாக கர்த்தர் கொடுத்த மகாபரியாக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த நாள் முழுவதுமாக கடைமுறை போல பாதுகாத்தார், சுகப்படன் ஜீவன் தந்தார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பத்தை வழி நடத்தினார், போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்தார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாளிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து என்னுடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 1:9 1 கொரிந்தியர் 1:9 உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். போதும், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய்யான தேவன் இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அதனாலதான் அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். யாத்ராகமம் 33:17 யாத்ராகமம் 33:17 என்றார். பாருங்க, மோசேயை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் ஒரு எகிப்து தேசத்தை விட்டு போய்விட்டார். 40 வருடம் ஒரு ஆடுகளை மேய்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது பாருங்க. அவருக்கு தெரியாது கர்த்தர் என்ன தம்மை அழைப்பார், மறுபடியும் எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போவார், அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு தம்மூலமாக வருவார் என்று அவருக்கு தெரியாது. பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நாட்களிலே ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கம், அந்த நோக்கத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டதினால் அவர்கள் அழைப்பு ஜெயமாக முடிந்தது. பாருங்க, அநேக பரிசுத்தவான்களை அழைத்தார். அந்த அழைப்பை அவர்கள் தெரிந்து கொண்டதினால், அதாவது இதற்காகத்தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அவர்கள் சரியாக புரிந்து கொண்டதினால் அவருடைய அழைப்பு ஜெயமாக முடிந்தது. வெற்றியாக அவர்களை அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வெற்றியாக முடித்தார்கள். தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சில பரிசுத்தவான்களை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிப்போம். நாம அநேக பரிசுத்தவான்களை குறித்து கடந்த நாட்களில் நாம தியானித்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆபிரகாமை குறித்து எதற்காக அழைக்கப்பட்டார், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, இப்படியாக பவுல், இப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் தெரிந்து நமக்கு தெரிந்திருக்கிற பரிசுத்தவான்கள். நாம் அடிக்கடி இவர்களை குறித்து நாம தியானிக்கிற பரிசுத்தவான்கள். ஆனால் இந்த நாட்களில் இவர்களை அல்லாமல் வேறு ஒரு சிலரை குறித்து எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் இந்த நாட்களிலே சற்று சிந்திப்போம். அதாவது நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல அவர்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர்களை, அதாவது அந்த அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களை குறித்து இந்த நாட்களிலே நாம் சற்று தியானிப்போம். முதலாவதாக 2 ராஜாக்கள் 2:9 2 ராஜாக்கள் 2:9 உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். முதலாவதாக எலிசா, பாருங்க,
நாம் அநேக இடத்துல வேதத்துல நாம படிக்கிறோம், எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர். லூக்கா 1:17 நாம படித்திருப்போம். லூக்கா 1:17 பெற்றுக்கொள்வதற்கு யார் மிகவும் பிரயாசப்பட்டார் என்றா, மிகவும் வார்த்தையாக இருந்தார் என்றா, எலிசா அவரோடு கூட பிரயாணம் செய்த, அவரோடு கூட டிராவல் பண்ணின எலிசா அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மிகவும் வாஞ்சையாக இருந்தார். அப்படி என்ன விசேஷித்த ஆவி எலியாவிடத்தில் இருந்தது? நமக்கு எல்லாம் ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது பாருங்க. அப்படி என்ன விசேஷித்த ஆவி எலிசாவிடத்தில் இருந்தது? ஏன் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது ரெண்டு மடங்கு ரெட்டிப்பான வரத்தை, ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எலிசா விரும்பினார். அந்த ஆவியை அப்படியே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பல, அவருக்குள்ளாக இருந்த ஆவியை, அது அவருக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த விசேஷித்த ஆவியை ரெட்டிப்பாக நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எலிசா விரும்பினார். ஹல்லேலூயா. 2 Kings 2:13-15 படிக்கலாம். போதும், எலியாவின் ஆவி எலிசாவில் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே எலிசாவுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அவர் தன்னைத்தானே சோதித்துக் கொள்கிறார். எலியா ஆவி அவருடைய வரம் நம்மிடத்தில் கிரியை செய்கிறதா, நம்மிடத்தில் வந்திருக்கிறதா என்று அவர் தன்னைத்தானே சோதித்தருகிறார். உடனே போய் அந்த சாமியை எடுத்து அடிக்கிறார். யோர்தான் பாருங்க, யோர்தான் அடித்த உடனே திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது ரெண்டு பக்கமாக பிரிந்தது. பாருங்க, தண்ணீரை அடித்தவுடனே அந்த ரெண்டு பக்கமாக பிரிந்தது. ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொண்டான், ஓகே நமக்கு எலியாவின் ஆவி நம்மிடத்திலே வந்து இறங்கி இருக்கிறது என்று. அவரை, அதாவது எலிசாவை அழைத்த நோக்கம் என்னவென்றால், எலியாவின் ஆவியை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள மாத்திரல்ல, எலியா என்னென்ன காரியம் செய்தாரோ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். மீதியான அந்த பேலன்ஸ் எல்லா காரியத்தையும் எலிசா முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்படியே இருக்கல, அது கிரியை செய்தார். முன்பு எப்படி இருந்தாரோ, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாரோ, அதை விட பல மடங்கு கர்த்தருக்கு எலிசா பிரியமாக இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பாருங்க, எலிசாவுடைய ஆவி பலன், விசேஷித்த ஆவி அவரிடத்திலே இருந்ததாக நாம பார்க்கிறோம். அது என்ன விசேஷித்த ஆவி? மத்தேயு 17:2-3 மத்தேயு 17 பாருங்க, என்ன அப்படின்னா விசேஷித்தாவே நம்ம எல்லாரும் கேட்போம் பாருங்க. எலியா இறந்த பிறகும் அவர் உயிரோடு காணப்பட்டு இயேசுவோடு கூட சம்பாஷணை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவோடு கூட அவர் சம்பாஷித்தார், ஆவியிலே கடந்து வந்து இயேசுவோடு கூட சம்பாஷித்தார், மோசையையும் பார்த்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் மோசையும் பார்த்தது கிடையாது. இயேசுவை, மோசே இவருக்கு முன்பதாக வாழ்ந்தார்.
அவரை பார்க்கல, இயேசுவானவர் இவருக்கு அப்புறமாக வரப்போகிறார் அவரையும் இவர் பார்க்கல, ஆனால் அவருடைய விசேஷித்த ஆவியின் வல்லமையினால் அவர் இயேசுவை பார்த்தார். இயேசு மறுபுவம் போது இவரும் கூட இருந்தார், மோசேயும் கூட இருந்தார். அப்ப மூணு பேரும் சம்பாஷணை, அதாவது பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம என்ன பேசியிருப்பார்கள், நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, என்னதான் அப்படி மூணு பேரும் பேசியிருப்பாங்க என்று. வேதத்துல என்ன எழுதப்படல, ஆனா நம்ம தியானிக்கலாம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு. ஒரு நாள் இதை குறித்து நாம விரிவாக தியானிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அவரிடத்தில் எலியாவின் ஆவியின் பலமும், எலியாவிடத்துல விசேஷித்த ஆவி இருந்தது, அதை எலிசா பெற்றுக்கொண்டார். இரட்டத்தனையாக இரட்டிப்பான வரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு அவர் சும்மா இருந்து விடல, எலியா என்னென்ன வேலைகளை செய்தாரோ அதை எல்லா வேலைகளையும் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நாட்களில் இரட்டிப்பான ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்த உயிரோடு வாழ்ந்த நாட்களில் நாம பாருங்க, அவர் நீங்க என்னை விசுவாசித்தால் என்ன பண்ணுங்க, என்னோட காரியத்தை செய்வீங்க, இதற்கு மேலான காரியத்தையும் நீங்க செய்வீர்கள். அப்ப இரட்டிப்பான அந்த ஆவி வரங்களை நாம் இயேசுவிடத்திலிருந்து நாம இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எலிசா எப்படி பெற்றுக்கொண்டாரோ எலியாவிடத்தில், அது போல இந்த நாட்களிலே நாம் இயேசுவிடத்தில் இருந்த இரட்டிப்பான ஆவி வரங்களை இயேசுவானவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னோடு நான் செய்த கிரியைகளை செய்வார், அதை விட மேலான கிரியைகளையும் அவர் இரட்டிப்பான கிரியைகளை செய்வதற்காக இந்த நாட்களிலே நம்மையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆவியின் வரத்தை இந்த நாட்களிலே நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, எரேமியா 1:8. எரேமியா 1:8. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும்படியாக
எரேமியாவை இறைவன் அழைத்தார். பல பாடுகளை அனுபவித்தார். அவர் சாதாரணமாக அவர் வந்து ரொம்ப அழைத்த உடனே அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கல, பல பாடுகளை அனுபவித்தார். சிறைவாசம் சென்றார், அநேக அடிகள் அநேக அவமானங்கள் அவர் அடைந்தார். கிணற்றிலே அவரை தூக்கி போட்டார்கள். எதற்காக என்றால் பாருங்க, எரேமியா 20:8-9 எதற்காக பாடுகள் பட்டார் என்றால், எரேமியா 20:8-9 பாருங்க, நம்ம நாயத்துக்கு ஆராதனைக்கு போறோம்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம நிந்திப்பாங்க, நம்ம பரியாசம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, எப்ப பார்த்தாலும் நாயத்துக்கு ஆராதனைக்கு ஆராதனைக்கு போறா அப்படின்னு. இப்படித்தான் எரேமியாவுக்கு இருந்தது. எரேமியாவை கர்த்தர் அழைத்தார், சிறு வயதிலே அழைத்தார். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக அவர் அநேக நிந்தை, அநேக பாடுகள், அநேக சிறைவாசம், கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார்கள். 9
நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியால் நம்மை கட்டியிருந்த கர்த்தருடைய உத்தரம் பெரியது என்றார். பாருங்க, மூன்றாவதாக பாருங்க, யோசியா, யோசியா பாருங்க, இவரை குறித்து ரெண்டே ரெண்டு அதிகாரம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து, இதை யோசியா ராஜாவை குறித்து ரெண்டே ரெண்டு அதிகாரம் தான், 22, 23 இந்த ரெண்டு அதிகாரம் மாத்திரம் தான் எழுதப்படும். இவரை குறித்து நான் தியானிக்கும் போது அடிமைக்கு மிகவும் ரொம்ப புதுசாக இருந்தது. இவர் பாருங்க, இவர் அழைத்த நோக்கம் என்னன்னா, அதுவரை இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், அவர்களை தண்டிக்க, அவர்களை அவர்கள் தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே, அதை அதற்காக மன்றாடும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அவர்களை மீட்டு அதிலிருந்து பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக இவரை தேவன் தெரிந்து கொண்டார். பார்க்க, 8 வயதுல ராஜாவானார், 8 வயசுல ராஜாவானார், 31 வருஷம் அரசாண்டார். இது எல்லாம்